بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் நாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் ஜும்மாவை முடித்துவிட்டு அல்லாஹனுடைய மார்க்கத்திலிருந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஒன்று கூடுகின்றோம். அல்ஹம்துலில்லா, எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோமோ அல்லாஹ் அதை நிறைவாக நமக்கு தருவானாக. கணிதத்திற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய மார்க்கத்திலே அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய அக்கீதா சம்பந்தப்பட்ட, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தொடர்ந்து 4 அமர்வுகளாக, இது 5வது அமர்வாக இருக்கின்றது, தெரிந்து கொண்டு வருகின்றோம். சென்ற அமர்வில், அதாவது போன வாரம் விளையாட்டு அந்த விழாவுக்கு முந்தைய வாரத்தில், நாம் நேர்ச்சை என்றால் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அறிந்து கொண்டோம். அதில் இறுதியாக நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நபிமார்களுடைய விஷயத்தில் அளவு மீறுவதும் இன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நம்ம வந்து அறிந்து கொண்டோம். ஞாபகம் இருக்கா? நபிமார்களுடைய விஷயத்தில் அளவு மீறுவது, எல்லை மீறுவது, இன்னும் அவர்களை வந்து மனிதர்கள் என்ற அந்த இதிலிருந்து வெளியேற்றி அதைவிட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கக்கூடிய அந்த போக்கு என்பது இஸ்லாத்தில் தவறான ஒரு போக்கு. சரி, கேள்வி, அதை சார்ந்த ஒரு கேள்வி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான் குர்ஆனில்? கேள்வி என்னன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அதாவது அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்கின்றான் குர்ஆனில்? ரொம்ப கஷ்டமான கேள்வியா? கஷ்டமான கேள்விதான். சரி, நான் க்ளூ கொடுத்து சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை போன்றவர்களா? இந்த கேள்விக்கான பதில் என்ன? மனிதர்களை போன்று, நம் சாதாரண சக மனிதர்களை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா, அல்லது நமக்கு அப்பாற்பட்டவர்களா? சாதாரண மனிதர்களை போன்று தான், ஆனால் வித்தியாசம் என்ன, நமக்கும் அவர்களுக்கும் இறை தூதராக இருக்கிறார்கள். மாஷல்லா, ரெண்டு பேரும் பதில் சொன்னீங்க, ரெண்டுமே சரியான பதில் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க, ஆனா பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான். ஆனா என்ன வித்தியாசம்? எனக்கு வந்து யூஹா இல்லை, எனக்கு வந்து வஹி அறிவிக்கப்படுது, இறை செய்தி எனக்கு இறங்குது. இதுதான் வந்து வித்தியாசம். தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான், நம்மை போன்று உணவை உட்கொள்ளக்கூடியவர்கள் தான், நம்மை போன்று பிறந்தார்கள், நம்மை போன்று எப்படி சாதாரண மனிதன் பிறந்து இறப்பானோ அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஃபாத்தானார்கள். அவர்களுக்கு சிறப்புகள் இருக்கின்றது, நபிமார்களிலேயே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், நாளை மறுமை நாளிலேயே முதன் முதலாக சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இன்னும் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் மறுமையிலே சொர்க்கத்திலே அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் சிறப்புகள், அதெல்லாம் வந்து நாம் என்ன செய்ய முடியாது, சிறப்புகள் இருக்கு. ஆனால் ரசூலுல்லாவை நாம் மனிதன் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியாது, நாம் வந்து அதை வெளியேற்ற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் அளவு மீறுவதில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த மீலாது விழா கவிதைகள் வந்து வாசிக்கிறது, இதை வந்து சொல்லியிருந்தோம். நம்ம அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருந்தோம்னா, சஹாபாக்கள் வந்து என்ன செய்யல, ஒருபோதும் ரசூலுல்லா உயிர் வாழும் பொழுது ரசூலுல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடலை, ரசூலுல்லாவுக்கு மீலாது விழா கொண்டாடலை, ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு என்ன செய்யலை, அவ்வாறு சஹாபாக்கள் செய்யலை என்பதை நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். சரி, இந்த மீலாது விழாவில் அந்த மௌலூத் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓதப்படக்கூடிய அந்த வாசகங்களை கவனித்து பார்த்தாலே நமக்கு என்ன புரிஞ்சிடும், இந்த வாசகங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பது நமக்கு புரிஞ்சிடும். என்ன வாசகம்? அந்த ஒரு வரிகளில் என்ன ஒரு வரி வரும்னா, யா ரசூலல்லாஹ் கௌசன் வ மததன், யா ரசூலல்லாஹ் கௌசன் வ மதத், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆபத்து நேரத்திலும் எல்லா நேரத்திலும் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும். யா ரசூலல்லாஹ் அலைக அல் முஹ்தமத், உங்கள் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அடுத்த வரி பாருங்க, யா ரசூலல்லாஹ் ஃபர்ரிஜ் கர்பனா, அல்லாஹ்வின் தூதரே எங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் போக்குங்கள், எங்களுடைய துன்பங்களை நீங்கள் அகற்றுங்கள். மாரா மாரா கல் கர்பு இல்லா வஷரத், உங்களை தவிர கஷ்டங்களை
துன்பங்களை போக்கக்கூடியவர் யாரும் இல்லை. இந்த வாசகம் சரியான வாசகம் சகோதரர்களே. கஷ்டங்களை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். وَإِنْ يَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ إِلَّا هُوَ. அல்லாஹ் ஒரு கேடை நமக்கு நாடிவிட்டான் என்றால் அல்லாஹை தவிர யாராலும் அதை நீக்க முடியாது. அல்லாஹ் ஒரு நலவை நமக்கு நாடிவிட்டான் என்றால் அல்லாஹை தவிர வேறு யாராலும் அதை தடுக்கவும் முடியாது. ஆக இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த வாசகம் பாருங்க. இன்னொரு ஒரு வாசகம் வரும், அதாவது யா மாஹிய துனூப். மிக தவறான ஒரு வாசகம், சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. யா மாஹிய துனூப், பாவங்களை அழிக்கக்கூடியவரு, பாவங்களை அழிக்கக்கூடியவரு, பாவங்களை போக்கக்கூடியவரு. பாவங்களை போக்கக்கூடியவர் யார்? அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. ரசூலுல்லா தன்னை பற்றி சொல்றாங்க, அனல் மாஹி. ரசூலுல்லா சொல்றாங்க, நான் வந்து அழிக்கக்கூடியவன். ஆனா அந்த இடத்துல அழிக்கக்கூடியவன் என்றால் ரசூலுல்லாவே விளக்கம் கொடுக்கறாங்க, என்னை கொண்டு அல்லாஹ் இணை வைப்பை அளித்தான். ஆனா மக்கள் இன்று அந்த கவி பாடுவதில் ரசூலுல்லாவை எப்படி சொல்றாங்க? பாவங்களை அழிக்கக்கூடியவர் என்று சொல்றாங்க. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க? இணை வைப்பை அல்லாஹ் என்னை கொண்டு அழித்தான் என்று தான் சொன்னாங்க, தவிர பாவத்தை வந்து நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த வாசகங்கள்லாம் நமக்கு எதை உணர்த்துது? இது இந்த வாசகங்கள் இணை வைப்பான வாசகங்கள். ஆக இந்த வாசகங்களை உடைய அந்த கவிதைகள், கவி பாடுவது, அந்த மௌலூதி நிகழ்வுகள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? கலந்து கொள்ள கூடாது. ஏனென்றால் மார்க்கம் அன்று எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்றும் மார்க்கம், அதுதான் என்றும் மார்க்கம். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே. அன்று எது மார்க்கமாக இருந்ததோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்றும் மார்க்கம், அதுதான் என்றும் மார்க்கம். எந்த கூடுதல் குறைவும் கிடையாது. எதெல்லாம் இபாதத்துகளோ அவங்க செஞ்சிட்டாங்க, நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? அதை அறிந்து நம்ம செய்யணும், அவ்வளவுதான். நம்ம கூடுதலா இங்க வந்துட்டு நம்ம வந்து கூடுதலான விஷயத்தையும் செய்யக்கூடாது. நம்ம குறைப்பதற்கும் நமக்கு என்ன இல்லை, கணித்திற்குரியவர்களே, அனுமதி இல்லை என்பதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தத்ருனி கமா லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா. இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாராகிய இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாமை மக்கள் எப்படி அவரை புகழ்வதில் எல்லை மீறினார்களோ அதே போன்று என்னுடைய விஷயத்தில் நீங்கள் எல்லை மீறாதீர்கள். என்னை பற்றி கூறுவதாக இருந்தால் நீங்க என்ன சொல்லுங்க? அப்துல்லா ரசூலு, முதலை என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்க என்று ரம்பி சொல்லாசும் சொல்லி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. அடுத்த தலைப்பு என்னன்னா, அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்வது. இதுவும் வந்து என்னது, இதுவும் வந்து என்னது கணித்திற்குரியவர்களே, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. சரியா, சத்தியம் செய்வதாக இருந்தால் நாம் யார் மீது செய்ய வேண்டும்? அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நாம் சத்தியம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இன்ன அல்லாஹ யன்ஹாகும் அன் தஹ்லிஃபு பிஆபாயிக்கும், உங்களுடைய தந்தையர்கள் மீது நீங்கள் சத்தியம் செய்வதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஃபமன் கான ஹாலிஃபன், சத்தியம் செய்வதாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஃபல் யஹ்லிஃப் பில்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் அவுலி யஸ்முத், மௌனமாக அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது தான் செய்யணும் தவிர வேறு யார் மீது என்ன செய்யக்கூடாது? சத்தியம் செய்யக்கூடாது. சில சமயங்களில் என்ன நடந்துரும்னா, நமக்குள்ள அம்மா மீது சத்தியமாக, அத்தா மீது சத்தியமாக, அப்பா மீது சத்தியமாக, அந்த மாதிரியான சில அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் தெரியாம வந்து நம்மளுடைய சின்ன சிறுவர்களுடைய இடத்துல வந்து அது வந்திருக்கும். அப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. சத்தியம் என்பது அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்யணும். அல்லாஹ் அல்லாத யார் மீதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சத்தியத்தை செய்யக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறம் பாருங்க சகோதரர்களே, ஏழாவது விஷயம், தஸ்தீக்கு சஹரத வல் குஹான் வல் அர்ராஃபீன், அதாவது சூனியக்காரர்களை உறுதிப்படுத்துவது, சூனியக்காரர்களை வந்து நம்புறது, குறி சொல்பவர்களை நம்புவது. இதுவும் வந்து என்னது? இணை வைப்பான விஷயமாக இருக்கின்றது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக, மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. சரியா, அதற்கு முன்னாடி சூனியம் அதனுடைய சட்டம் என்ன என்பதை நம்ம வந்து அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். சூனியம் வந்து செய்யலாமா? இஸ்லாத்தினுடைய பார்வையில் சூனியம் செய்யலாமா கேட்டால் செய்ய கூடாது. ஏனென்றால் சூனியம் என்பது பெரும் பாவங்களில் ஒரு பாவமாகவும், அல்லாவுக்கு அல்லாவை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாகவும் இருக்கின்றது.
அல்லாஹ் என்ன சொல்றான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس சிஹ்ர. ஷைத்தான்கள் தான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை மறுத்தார்கள், குஃப்ரி அல்லாஹ்வை மறுத்தார்கள். என்ன காரணம்? யுஅல்லிமூன الناس சிஹ்ர, மக்களுக்கு இணை வைப்பை அவர்கள் கற்பித்தார்கள். அப்போ இணை சிஹரை கற்பித்தார்கள், சூனியத்தை கற்பித்தார்கள். சூனியத்தை கற்பித்ததனால் அல்லாஹ் என்ன சொன்னா, இவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கா. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம சூனியத்தை கத்துக்கிறது இஸ்லாத்துல இறை மறுப்பாக இருக்கு. சரி, இப்ப சூனியக்காரர்களிடத்துல செல்றது பற்றி மார்க்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, இரண்டு நிலையில அடங்கும் சகோதரர்களே, இரண்டு நிலை. சூனியக்காரர்களிடத்துல சென்று அவரிடத்துல கேட்கறதுனால ஒரு விஷயம், அதாவது இரண்டு நிலைகள் என்னவென்றால், அதாவது முதலாவது நிலை என்னவென்றால், சூனியக்கார இடத்துல சென்று, குறி சொல்பவர் இடத்துல சென்று, ஜோதிடர் இடத்துல சென்று அவர் சொல்லுவதை வந்து கேட்கிறது. ஆனால் அதை உறுதிப்படுத்த மாட்டார், அதை நம்ப மாட்டார். நம்பவில்லை என்றாலும் அவர் இடத்துல போய் என்ன பண்ணுவார்? கேட்பார். அப்போ அதனுடைய நிலை என்னவென்றால், ஃபஹாதா ஹராம், இது வந்து ஹராமாக இருக்கின்றது. அந்த அதனுடைய தண்டனை என்னவென்றால், அல்லாஹ் அவருடைய 40 நாள் தொழுகை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு, மன் அதா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷை, ஒரு குறி சொல்பவர் இடத்துல ஒரு வருகை தந்து ஒரு விஷயத்தை கேட்கிறார் என்றால், ரசூல் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அவருடைய 40 நாள் தொழுகைய ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, சூனியக்காரர்கள், குறி சொல்பவர்கள் மறைவான விஷயத்தை வந்து தெரியப்படுத்த என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம போய் கேட்கறது கூட இஸ்லாத்துல தடுக்கப்பட்டதாக இருக்கு. இது முதலாவது நிலை. அந்த மாதிரி ஒருவர் கேட்பார் என்றால் அவருடைய தொழுகை 40 நாள் தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவது நிலை என்ன தெரியுமா, அப்படிப்பட்டவரிடத்தில் சென்று அவர்கள் சொல்லுவதை நம்புவது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னது, ஜஸ்ட் போய் கேட்கறது, அவர் நம்ப மாட்டார் ஆனா போய் கேட்பார். ஆனா ரெண்டாவது நிலை என்ன, அவரிடத்திலே சென்று குசூனியக்காரர், குறி சொல்பவர், ஜோதிடத்திலே சென்று அவர் சொல்வதை உண்மை என்று நம்புவது. இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், ஃபஹாதா குஃப்ருன் பில்லாஹி அஸ்ஸவஜல், அதாவது அல்லாஹ்வை மறுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், மன் அதா காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகுல் ஃபக்கத் கஃபர பிமா அன் உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருவர் குறி சொல்பவரிடத்திலே, ஜோதிடரிடத்திலே வருகை தருகிறார், அவர் சொல்லுவதை உண்மை என்று நம்புகிறார் என்றால், அவர் முஹம்மதின் மீது எது இறக்கப்பட்டதோ அதை மறுத்தவராக ஆகிவிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி மேல் எது இறங்கப்பட்டது, குர்ஆன் இறங்கப்பட்டது. அப்போ இந்த குர்ஆனை மறுப்பதாக இருக்கு, அல்லாஹ்வை மறுப்பதாக இருக்கு. ஆக இப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து ஒரு மூமின் தன்னை காத்திட வேண்டும். அப்போ சூனியக்காரர், ஜோஷியக்காரர், குறி சொல்பவர் இவரிடத்தெல்லாம் சென்று நம்ம என்ன செய்யக்கூடாது, செல்லவே கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதை கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம சில வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது நம்ம ஊரில் இந்த ரோபோட்டை வச்சுக்கிட்டு ஜோஷியம் பார்க்குறேன்னு, ரோபோட் மாதிரி ஒரு இது இருக்கோ அதை ஜோஷியம் பார்க்குறேன்னு இருக்கு, அப்படிப்பட்டு ஒரு செயல் நடந்துட்டு, அதுவும் தவறு. இன்னைக்கு எப்படி நடக்குது, இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளை பற்றி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டா அவன் என்ன சொல்கிறான், இவன் வந்து நல்ல ரொம்ப நல்ல மனிதர், இவர் வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப ஏதாவது புகழ்ந்து சொல்லக்கூடிய, ஃபியூச்சரை சொல்லக்கூடிய ஒரு சில ஆப்புகள்லாம் இன்னைக்கு இருக்குது தானே. ஆக நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அப்படி போனோம்னா இந்த ஹதீஸனுடைய அந்த இதில் நம்ம வந்து வந்துடுவோம், எல்லாம் பாதுகாக்கணும். ஆக அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நாம் நம்மை காத்திட வேண்டும். சரி, அடுத்த ஒரு விஷயம், எட்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அத் தபர்ருக் பில் அஷ்காஸ் வல் அஷ்ஜார் வல் அஹ்ஜார் வல் அமாக்கின், பரக்கத்தை நாடுவது. மனிதர்களில் சிலரிடமிருந்து பரக்கத்தை நாடுவது, சில இடங்களில், இடங்களை குறித்து அந்த இடங்கள் புனிதமான இடங்கள் என்று சொல்லி பரக்கத்தை நாடுவது, இன்னும் கற்கள், மரங்கள் போன்ற புனித மரங்கள், புனித கற்கள் என்று சொல்லி பரக்கத்தை நாடுவது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் இல்லாத விஷயமாக இருக்கின்றது. இலக்கத்தை நம்ம அறிய கடமைப்பட்டிருக்கோம். சரியா, புனித இடங்களிலிருந்து பரக்கத்தை நாடுவது வந்து தவறுனா எப்போ தவறாகும், அதை தான் நம்ம வந்து விளங்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா மக்கா என்பது புனிதமான இடம், மதினா என்பது புனிதமான இடம். மக்கா மதினால பரக்கத்தை தேடலாமா, தேடலாமா, தேடலாம். ஆனால் பரக்கத்தை தேடுவது என்றால் என்ன அர்த்தம், அதை தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரி, அப்போ நம்ம இன்ஷால்லா இதை விரிவாக படிப்போம். முதலாவது விஷயம் என்னன்னா, அத்தபருக் பில் அஷ்காஸ், மனிதர்களிடமிருந்து பரக்கத்தை நாடுவது. இந்த விஷயத்தில் பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து நம்ம பரக்கத்தை நாடலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து மிக்கவர்கள். அவருடைய புனிதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உமிழ் நீர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கூந்தல் சொல்றது புரியுதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒது செஞ்சு அது மீதமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், விழக்கூடிய தண்ணீர், இதெல்லாம் வந்து சஹாபாக்கள் இதிலிருந்து என்ன செஞ்சாங்க, பரக்கத்தை நாடி அதை எடுத்துக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது அது வந்து ஓகே, ரசூலுல்லாவுடைய ஒஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய இதிலிருந்து ஏதாவது எஞ்சி இருந்துச்சுன்னா அதிலிருந்தும் சஹாபாக்கள் அந்த மாதிரி இருந்தாங்க என்று நம்ம வந்து ஹதீஸுகள் இருந்து தெரிந்து கொள்கிறோம். சரியா, என்ன ஆதாரம்? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, முடி வெட்டுறாங்க. முடி வெட்டக்கூடிய அந்த சமயத்தில் சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாவுடைய முடியை வந்து எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் என்று அந்த ஆர்வத்தில் சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்லாக் யார் முடி வெட்டுறாரோ அவங்ககிட்டயே சொல்லி எல்லாருக்கும் அந்த வெட்டப்பட்ட முடியை வந்து பிரித்து தருமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. சொல்றது புரியுதா? அப்போ இதை எதை உணர்த்துது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முடி என்பது பரக்கத்தானது, அதை கொண்டு சஹாபாக்கள் பரக்கத்தை தேடினார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ஒரு சமயம் என்ன நடக்கும்னா, உம்மு சுலைம் ரதியல்லா நஹா ரசூல்லாவுடைய மஹரம் என்ற அந்த இதில் வருவாங்க. அவங்க இல்லத்தில் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாயை விரிக்கக்கூடிய அந்த சமயத்தில் ரசூல்லா படுத்து எழுந்திருக்கும் பொழுது ரசூல்லாவுடைய முடியெல்லாம் வந்து அது சரி இருக்கும் பொழுது அதை எடுத்து அவங்க சேகரித்து வைத்து தன்னுடைய அந்த நறுமணத்துள் அதில் சேர்த்து, சுபஹானல்லா, அவங்க ஒரு நறுமணம் பொருள் வச்சுருந்தாங்க, அதில் ரசூல்லாவுடைய அந்த கூந்தலை எடுத்து அதை சேகரித்து அவர்கள் ரசூல்லா அதை பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது இது எதற்காக என்று ரசூல்லா கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு இதை கொண்டு நான் வந்து பரக்கத்தை இது பண்ணுவதற்காக நான் வந்து இந்த மாதிரி சேகரிக்கணும்னு சொல்லும்போது ரசூல்லா அதை என்ன பண்ணாங்க, உறுதிப்படுத்தினாங்க. இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தானவர்கள், அவரிடமிருந்து சஹாபாக்கள் பரக்கத்தை நாடினார்கள். ஓகே, இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பயன்படுத்திய விஷயங்கள் என்று இருக்கு பார்த்தீங்களா, அதை குறித்து உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன இருக்கு, ரசூலுல்லாவுடைய தடி, ரசூலுல்லாவுடைய தொப்பி, ரசூலுல்லாவுடைய அதாவது காலணி, ரசூலுல்லாவுடைய ஆடை என்று சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கு, பல இடங்கள்ல இருக்கா இல்லையா சகோதரர்களே, இதற்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது. சொல்றது புரியுதா? எந்த ஒரு சனதும் வந்து இதற்கு அறிவிப்பாளர் தொடர் இதற்கு கிடையாது என்பதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, வாண்டடா போய் அங்கே போயிட்டு நம்ம பரக்கத்தை நாடி நம்ம வந்து போகக்கூடாது, அப்படிப்பட்ட பொருளை இது பண்ணக்கூடாது. இது யார் செஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஒரு பெரிய முடியை வச்சுக்கிட்டு இதுதான் ரசூலுல்லாஹ் முடின்னு சொல்லிட்டு அதை சுற்றி அரபு பேசக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சுற்றி இருந்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ ஃபேமஸ் ஆச்சா இல்லையா? அப்போ யார் செஞ்சாலும் நமக்கு எந்த இதுவும் இல்லை. நமக்கு அளவுக்குள் என்னன்னா மார்க்கும், சரியா? அரபு பேசுறவங்க செஞ்சாலும் கூட அது நமக்கு என்னவாயிடாது ஆதாரமாக ஆயிடாது. அப்போ ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய அந்த பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, அது எங்கே, அதாவது அதை பற்றிய சான்றுகள் நமக்கு கிடைக்கல என்பதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க போறது, பரக்கத்து நாடி செல்வது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் சகோதரர்களே, தவிர்த்துக்கொள்ளணும். சரி, இப்போ ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் இந்த பரக்கத்து என்பது அதாவது குறிப்பானதா, அல்லது உலமாக்கள் நல்லோர்கள் இவர்களுக்கும் இது வந்து பொருந்துமா அப்படின்னு கேட்டா, இது ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் குறிப்பானது. மனிதர்களில் பரக்கத்தை நாடலாம் என்று கேட்டால் யாரிடம் இந்த பரக்கத்தை நாடலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் நாடலாமே தவிர, ரசூலுல்லாவை தவிர்த்து மற்ற யாருமே என்ன இல்லை இந்த இதற்கு அவங்களுக்கு அந்த விஷயமே இல்லை. இது ரசூலுல்லாவுக்கு மட்டும் காஸ், ரசூலுல்லாவுக்கு மட்டும் குறிப்பானது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய உலமாக்கள் என்று சொல்லி அவங்கள வந்து அவங்களுடைய எதோ செய்து அவங்களுடைய பரக்கத்தை நாடி மக்கள் எதையோ விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதற்கும் மார்க்கத்துக்கும்
எண்ணெயில சகோதரர்களே சம்பந்தம் இல்ல. ஏன் அப்படி இருந்திருக்குமே என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? குலஃபா ராஷிதினுடைய அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சிறந்தவர் இந்த உம்மத்தில் யார் இருக்க முடியும்? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. நான்கு கலிஃபாக்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும் இந்த உம்மத்திலே? சஹாபாக்கள் பரக்கத்தை ரசூலுல்லாஹ் அல்லாத மற்றவிடமிருந்து நாட வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் என்றால் செய்திருப்பார்கள் அல்லவா? அவனுடைய முடிகளை, அவருடைய அந்த உசு தண்ணீரை வந்து எடுத்திருப்பார்கள் அல்லவா? அப்படி செய்தார்களா? இல்லை. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பானது என்பதை நாம் அறிய கடமை பட்டிருக்கின்றோம். புரிஞ்சது சகோதரர்களே, என்ன சொல்லிட்டு வரேன் புரியுதா? மனிதர்களிடமிருந்து பரக்கத்தை நாடலாமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அது குறிப்பானது, வேறு யாருக்குமே அது வந்து பொருந்தாது. சரி, இப்போ அல்லாஹ்வுடைய வேதம் அருள்மறை குர்ஆன் என்பது பரக்கத்து நிறைந்த ஒரு வேதமாக இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது பரக்கத்தான ஒரு வேதம் என்று சொல்றான். என்ன அர்த்தம் பரக்கத்தான வேதம்னா? நம்ம அதை எடுத்து அல்லது அதனுடைய வசனங்களை எடுத்து தாயத்தா போட்டுக்கலாமா? அல்லது அதனுடைய வசனத்தை எடுத்து நம்ம வந்து சாம்பிராணி அதை எழுதி சாம்பிராணியில போட்டு அதை எரித்து அதுல இருந்து பரக்கத்தை தேடலாமா? ஓதி பரக்கத் தேடணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பரக்கத் நிறைந்தது என்றால், அதிலிருந்து எனக்கு பரக்கத்து கிடைக்குமே என்றால், எப்படி நான் பரக்கத்தை தேடுவது? அதை ஓதி அதன் அடிப்படையில் செயல்பட்டு நான் பரக்கத்தை தேடணும். முதல்ல பரக்கத்துனா என்ன சகோதரர்கள்? நான் பரக்கத் பரக்கத் சொல்லிட்டு, பரக்கத்துனா என்ன? தவாமுல் கைரி வக்கஸ்ரத்துஹு என்று அரபியில சொல்லுவாங்க. நன்மை, நல்ல, அதாவது நன்மை வந்து நீடித்து நிலையாக இருக்கக்கூடிய நன்மை தான் வந்து பரக்கத். அதாவது என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் ஒருவருக்கு பரக்கத்து கொடுத்துறானுங்க, அவருடைய ஆயுள்ல ஒருத்தர் 100 வருஷம் வாழ்றாரு, ஆனா இவர் வந்து 40 வருஷம் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்தா என்ன செய்வாரோ அதை வந்து அவருடைய அந்த பரக்கத்தின் காரணமாக இந்த 40 ஆண்டுகளில் அவர் என்ன செஞ்சிருவாரு? செய்து முடித்து விடுவார். நிறைய உலமாக்கள், இமாம் புகாரி முஸ்லீம்லாம் நீங்க பார்க்கலாம், அவங்க அவங்களுடைய ஆயுட்காலம் ரொம்ப குறைவு, ஆனா அவங்க செய்து விட்டு சென்ற பணிகள் முழுமையாக நம்ம அவங்களுடைய புத்தகங்களை படித்தாலும் நம்ம லைஃப் நமக்கு வந்து லைஃப் டைம் பத்தாது. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சான்? பரக்கத்து கொடுத்தான். தவாமுல் கைரி வ கஸ்ரத்துஹு, நன்மை என்பது தொடர்ந்து நீடித்து நிலையாக இருக்கக்கூடிய அந்த நன்மை தான் பரக்கத்தாக இருக்கு என்பதை கவனத்தில் கொண்டு, அப்போ குர்ஆனிலிருந்து பரக்கத்தை தேடுவதுனா அதை ஓதுவது. ரெண்டாவது, மக்கா மதினா பரக்கத்து நிறைந்த இடங்கள் என்று நம்ம வந்து தெரிந்துக்கிறோம். குர்ஆன் சுன்னாவில் இருக்கு பரக்கத்து நிறைந்த இடம்னா, அங்கு சென்று மண்ணை எடுத்துக்கொண்டு வருவது, அங்கு சென்று அங்களுடைய அந்த சுவர்களை எல்லாம் தடவி பரக்கத்தை தேட நினைப்பது, அல்லது சில சமயங்கள் என்ன நடக்கும்னா, சில துண்டுகள் சில பேனாக்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு காபாவில் தொட்டுட்டு அதை கொண்டு போய் கொடுத்தா பாஸ் ஆகிடுவான் என்று நினைக்கிறது, துண்டுகள் எடுத்துகிட்டு போய் காபாவில் துடைச்சிட்டு அல்லது மதினாவில் வந்து சுவர்களை துடைத்து விட்டு அதை கொண்டு போய் வீட்டில் வைத்தால் பரக்கத்து வரும் என்று நினைப்பது, இப்படியா? அல்லது மதினா மக்கா பரக்கத்து ஆனது என்றால் என்ன அர்த்தம்? அங்கு சென்று இபாதத்து செய்வதை கொண்டு நான் வந்து பரக்கத்தை நாடுவோம். இப்போ ஹரம்ல போயிட்டேன்னா, நான் அந்த ஹரம்ல இருக்க வரைக்கும் இறைவா எனக்கு நன்மையை கொடு என்று நினைத்து கொண்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு நன்மை கொடுப்பான். அங்கே சென்று தொழுவணும், அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும், அல்லாஹ்விடத்துல ஜிக்ர் செய்யணும், தௌபா செய்யணும். இப்படி இபாதத்துகளை செய்துதான் அங்கே என்ன செய்யணும், பரக்கத்தை நாம் வந்து தேடணுமே தவிர, அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துட்டு வந்துட்டு அல்லது பொருட்களை கொண்டு போய் தடவி வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை வந்து பரக்கத்தை நாடுறது, இதெல்லாம் வந்து தவறான ஒரு செயல்பாடாக இருக்கு என்பதை கவனத்தில் கொள்ளணும். சரி, ரமதானும் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் ரமலானை பற்றி? ரமலான் என்பது பரக்கத்தான ஒரு மாதம். ரபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அத்தாக்கும் ஷஹரு ரமதான் முபாரக் என்று சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அந்த ரமலானிலே பரக்கத்தை நாடுவது என்றால் இபாதத்து செய்து நாம் வந்து பரக்கத்தை நாட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். இதுதான் பரக்கத்தை பற்றிய ஒரு சுருக்கமான கான்செப்ட் சகோதரர்களே. ஆக இதை நம்ம வந்து இன்ஷால்லா புரிஞ்சிருப்போம் நினைக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதனல்லாத இந்த மாதிரியான புனித மரங்களாக சில மரங்களை கருதி கொண்டு, புனித கற்களாக சில கற்களை கருதி கொண்டு பரக்கத்தை நாடுவது என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு முறை ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழகாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, கரஜன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஹுனைன், ஹுனைன் என்ற அந்த இடத்திற்பால் நாங்கள் செல்லக்கூடிய அந்த சமயத்திலே, நாங்கள் இஸ்லாத்தில் புதியதாக நாங்கள் இருந்தோம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபித்தோழர்கள்லாம் ரசூல்லாவோட ஹுனைனுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் சஹாபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இஸ்லாத்தில் அப்போ தான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்போ அந்த சமயத்தில் ஒரு வலில் முஷ்ரிக்கீன சித்ரத்தும் யாக்கிஃபூன இந்தஹா,
இணை வைப்பாளர்களுக்கென்று ஒரு இலந்தை மரம் இருந்தது. அந்த மரத்தை அவங்க வந்து பரக்கத்து நிறைந்த தங்களுடைய அந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த மரத்தில் வைத்து அவங்க வந்து அதில் வைக்கிறதுனால போர்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இணை வைப்பாளரிடமிருந்து இருந்தது. சொல்றது புரியுதா? இலந்தை மரம் வந்து ஒரு புனித மரமாக அவர்கள் கருதி வந்தார்கள். தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த இலந்தை மரத்தில் மாட்டிவிட்டு தான் போர்களுக்கு செல்வார்கள். அவங்களுடைய அந்த நம்பிக்கை என்னவாக இருந்தது? நாங்கள் இப்படி ஆயுதத்தை அந்த இலந்த மரத்திலே வைத்தோம் என்றால் எங்களுக்கு போர்களில் வெற்றி கிட்டும் என்று அவங்க நினைத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ சஹாபாக்களும் ஆரம்ப நிலையில இருந்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ். அந்த இலந்தை மரத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆரம்ப நேரத்தில் இருந்ததுனால அந்த விஷயம் அவங்களுக்கு தோணுச்சு. என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, இஜல்லனா தாத்த அன்வாத் கமாலகும் தாத்த அன்வாத். தாத்த அன்வாத் என்பது அந்த மரத்தினுடைய பெயர். அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு எப்படி இலந்தை மரம் இருக்கின்றதோ, தாத்த அன்வாத் என்ற ஒரு மரம் இருக்கின்றதோ, அதே போன்று எங்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மரத்தை அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆதரிச்சாங்களா? கண்டிப்பாக ஆதரிக்கவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். இன்னஹா சுனன், இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்ததை போன்று செய்யக்கூடிய ஒரு நடைமுறையாக இது இருக்கின்றது. குல்தும் வல்லதி நஃப்ஸி பியதி கமா காலத் பனு இஸ்ராயில் லி மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் எப்படி சொன்னார்களோ அதை போன்று தான் நீங்களும் என்னிடத்திலே இப்பொழுது சொல்லி இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்ன சொன்னாங்க? பனு இஸ்ராயில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த மாட்டு இதை வந்து சிலையை வந்து அவங்க வடிவமைத்த அந்த நேரத்தில் எப்படி அவங்களுக்கு ஒரு சிலை இருக்கோ எங்களுக்கும் அதே போன்ற ஒரு சிலையை அமைத்து கொடுங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நபி இடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் சிலையை அமைத்து கொடுங்கள் என்று கேட்டாங்க. இஜல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு எப்படி ஒரு சிலை இருக்கின்றதோ அதே போன்று எங்களுக்கும் ஒரு சிலையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அந்த சொன்ன அந்த சமயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா நினைவுறுத்தி காட்டினாங்க. அப்போ உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை போன்று நீங்களும் அப்படியே நீங்களும் வந்து செய்தீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அந்த விஷயத்தை தடுத்தாங்க. லதர்கபுன்ன சுனன மன் கான கப்லக்கும், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய அந்த விஷயத்தை அப்படியே நீங்க அப்படியே டிக் டு டிக், அதாவது அவங்க எப்படி செய்யறாங்களோ அப்படியெல்லாம் நீங்களும் செய்வீங்க, படிப்படியாக அதை நீங்க வந்து பின்பற்றுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த விஷயத்தை எச்சரித்தாங்க, அதை தடுத்தாங்க. ஆக இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம்? இஸ்லாத்துல பொறுத்தவரையில புனிதமான கற்கள், புனிதமான மரங்கள் இப்படிப்பட்ட கான்செப்ட் எல்லாம் கிடையாது. எதெல்லாம் புனிதமாக சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து விளங்கி வச்சுக்கணும். அல்லாஹ்வை இபாதத்து செய்து பறக்கத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து நாடணும் என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு இன்றைய அமர்வை இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நான் வந்து நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரத்தில் எஞ்சிருக்கக்கூடிய இரண்டு விஷயத்தை படித்துவிட்டு நாம் அடுத்த பாடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் செல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எந்த விஷயங்களை படித்தோமோ அதை கற்றுக்கொண்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவனாக. வாக்குறு தாவானா அலில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.